அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்புராஜ். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இது எங்கள் ஊரில் உள்ள ஒரு பள்ளியில் வேலை செய்த செல்வி என்ற பிடி டீச்சர் என்னை எப்படி அழைத்து வாங்கி கொண்டாள் என்பதை பற்றிய உண்மை நிகழ்வு. என்னை அவள் ஜான் என்று அழைப்பார்கள். இது என் அனுபவத்தில் ஒன்று. முதல் முறையாக இப்பொழுது தான் அவருடனான அனுபவங்களை கதையாக எழுதி வெளியிட ஆரம்பித்து இருக்கிறேன். அவள் பெயர் செல்வி. இவள் எங்கள் ஊரில் உள்ள ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் பிடி டீச்சராக வேலை செய்கிறார். இவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர். ஆனால் இவன் கணவர் இவனை விட 9 வயது சிறியவன். அவன் இதை உணர்ந்ததும் அவளை வேண்டாம் என்று விட்டுவிட்டு விலகி சென்று விட்டான். இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகள். ஒன்று அவனிடமும் இன்னொரு குழந்தை இவளிடமும் வளர்ந்து வருகின்றது. இவள் பார்க்கும் வேலையை அடிப்படையாக வைத்து இவள் வருமானம். ஆகவே ஒவ்வொரு வருடமும் இவர் பள்ளிக்கு அருகாமையில் தான் வீடு வாடகையை எடுத்து தங்குவாள். பிறகு வேறொரு இடத்திற்கு மாறி மாறி சென்று விடுவாள். இதே வழக்கமாக வைத்திருந்தாள். ஆனால் அவள் அந்த பள்ளியைச் சுற்றி 1 கிலோமீட்டருக்கு இடையில் இருக்கும் இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் தான் வாடகைக்கு இருப்பாள். இது போன்ற சமயத்தில் தான் அவள் நிலையாக ஒரு வீடு வாங்கலாம் என்று முடிவு செய்து அருகில் இருந்த இடங்களில் வீடு வாங்குவதற்காக தேடி அலைந்து கொண்டிருந்தாள். என்னை சிறுவயதில் இருந்தே அவளுக்கும் தெரியும். அவர்களை பற்றி எனக்கும் சிறுவயதிலிருந்து தெரியும். அவளுக்கு அப்பா அம்மா கிடையாது. இவள் அனாதை ஆசிரமத்தில் தான் படித்தாள். எனவே இவருக்கு யாருமில்லாததால் சிறு வயதில் இருந்தே அதிக ஆண் நண்பர்கள் பழக்க வழக்கத்தில் இருந்தார்கள். யாரை கேட்டாலும் அண்ணன் தம்பி என்று தான் பேசுவாள். இப்படி இருக்க நானும் அவளுடன் ஒரு தம்பியை போன்று தான் பழகி வந்தேன். இந்த சமயத்தில் ஒரு நாள் என்னை நேரில் பார்த்தாள். என்னை அவள் ஜானே என்று தான் அழைப்பாள். எனக்கு அந்த நேரத்தில் அந்த ஊரில் நிறைய இடங்கள் புதுப்புது வீடுகள் கட்ட ஆரம்பித்ததால் சில பழக்கங்கள் ஏற்பட்டு அதை பற்றிய தகவல் தெரிந்து வைத்து கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் அவள் என்னை அணுகி, ஜானி ஏதாவது வீடு இருந்தா பார்த்து சொல்றா, வாங்கலாம்னு இருக்கேன் என்றாள். இன்னும் எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டில் இருக்கிறது என்று சொன்னாள். நானும் ஆமாம், இத்தனை வருடங்கள் ஆகி சொந்தமாக வீடு இல்லை என்றால் கஷ்டம்தான். ஒரு வீடு பார்த்து வாங்கிக்கொள் என்று அவளுக்கு அறிவுரை சொன்னேன். அதான், நீயே பார்த்து ஏதாவது வீடு இருந்தா சொல்லு. 1.5 லட்சத்துக்குள் இருந்தா பார்த்து சொல்லு என்று என்னிடம் சொன்னாள். நானும் பார்க்கிறேன் என்று சொன்னேன். அந்த வாரத்தில் 1 நாள் மாலை 3 மணி இருக்கும் ஒரு வீட்டின் தகவல் அடிப்படையில் அவளுக்கு போன் செய்தேன். அவளும், சரி, நான் ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு 5 மணி ஆயிடும், ஆகவே வந்துட்டு கால் பண்றேன், வா போய் பார்த்துட்டு வரலாம் என்று என்னிடம் சொன்னாள். அந்த வீடு எங்கள் ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் தான் உள்ளது. அந்த வீட்டின் உரிமையாளரும் தெரிந்தவர் என்பதால் அவரிடம் கேட்டிருந்தேன். அவரும் என்னிடம் வீட்டின் சாவியை கொடுத்துவிட்டு சென்றிருந்தார். அது முழுமையாக கட்டுப்படாத வீடு. எப்படி என்றால் இன்னும் பெயிண்ட் மற்றும் சில வேலைகள் மட்டும் முடியாத வீடு. அவர் இது போன்ற வீடுகளை கட்டி விற்பனை செய்து வருபவர் என்பதால் இந்த வீடு தயாராகும் முன்னரே விற்பனைக்கு அறிவித்திருந்தார். அதன்படி அந்த தகவலை பெற்று அந்த வீட்டின் சாவியை வாங்கி கொண்டு காத்து கொண்டிருந்தேன். நேரம் சரியாக 6:50 இருக்கும் எனக்கு அழைப்பு வந்தது. அது செல்வி டீச்சர் தான். நான் வந்துட்டேன், வரியா போய் பார்த்துட்டு வரலாம் என்று என்னிடம் சொல்ல நான் அவர்கள் ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். அவள், நான் நேராக அந்த வீட்டிற்கு வந்துடுறேன், எந்த இடம் என்று சொல் என்று சொன்னாள். நான் மேப்பில் லொகேஷன் அவருக்கு அனுப்பினேன். அவளும் வந்து சேர்ந்துவிட்டு என்னை போனில் அழைக்க நானும் அந்த இடத்தை நோக்கி சென்றேன். டீச்சர் என்பதால் அழகான பின்னல், வசீகரமான கருப்பு நிற பொட்டு, காலையிலிருந்து வேலை செய்தல் கொஞ்சம் வாட்டமான முகம் இருந்தாலும் அவற்றை தண்ணீரில் அவசரமாக கழுவிக்கொண்டு வந்தது தெளிவாக தெரிந்தது. என்னடா நல்லா இருக்கியா என்று கேட்டாள். நல்லா இருக்கேன் என்றேன். அவள், ஜானே என்று என் பெயரை அழைத்தவரே,
என் அருகில் வந்து என் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்று வா பார்க்கலாம் என்று கூப்பிட்டாள். நானும் அவளுடன் சேர்ந்து அந்த வீட்டில் கதவை திறந்து உள்ளே சென்றேன். அங்கு வீட்டில் யாரும் இல்லை. அது இப்பொழுதுதான் முழுவதும் முடிக்கப்பட்டு நிலையில் இல்லை. ஆங்காங்கே ஒரு சில வீடு கட்டுமான பொருட்கள் சிதறி கிடக்க உள்ளே சென்று லைட் ஆன் செய்தேன். ஒவ்வொரு ஒரு இடமாக காண்பித்து கொண்டே வந்தேன். அப்பொழுது அவள் என்னை ஒருவிதமாக பார்ப்பது என்னால் பார்க்க முடிந்தது. நான் ஏதோ இருக்கும் என்று நினைத்து கொண்டு மீண்டும் சமையலறை சென்ற இடத்தை காண்பித்தேன். அவள் என்னிடம் நெருங்கி உரசுவதை போன்று வந்து என்னிடம் நின்றாள். நான் எப்பொழுதும் போல அவள் என்னிடம் அருகில் மிக அருகில் வந்து நிற்பார். ஆனால் உரசுவதை போன்று எப்பொழுதும் நின்றதே இல்லை. இது புது விதமாக இருந்தது. இருந்தாலும் வாக்கா என்று அவளுடன் பின்பக்கமாக சென்று மொட்டை மாடிக்கு மேலே அழைத்து சென்றேன். அங்கிருந்து பார்த்தால் அருகில் கட்டி கொண்டிருந்த அனைத்து வீடுகளும் தெளிவாக தெரியும். இப்படி தூரத்தில் இருக்கும் வீடுகளை பார்த்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது தூரத்தில் உள்ள சில வீடுகளில் ஸ்கொயர் பீட் அளவு அதன் முழு தொகையும் அவர்களும் தெரிவித்தேன். அதை எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தோம். சற்று நேரத்தில் என் பக்கமாக திரும்ப நின்றாள். ஏனென்றால் இதுவரையிலும் அவள் இந்த மாதிரி எல்லாம் செய்தது இல்லை. ஆனால் அவள் என்னிடம் அவள் உடம்பை காண்பிக்கிறாள் என்பது என்னால் தெளிவாக உணர முடிந்தது. பிறகு அந்த பகுதியில் இருந்து நான் எதிர்பாக்கமாக சென்றேன். அப்போது அவள் என் அருகில் வந்து மீண்டும் அவள் ஒரு பக்கம் உள்ளே என் பக்கம் திரும்பி நின்றார். சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் கண்டிப்பாக எப்படியும் நிறைய பேர் கைப்பற்றி இருக்கும் என நல்லா வளர்ந்திருந்தது. நான் அவள் கண்ணை உற்று பார்த்தேன். அவள் கண்ணில் ஆசையை தெளிவாக கண்டுபிடிக்க முடிந்தது. நான் அவனிடம் என்ன என்று கேட்டேன். இல்லை, ஜானு ஒரு மாதிரியா இருக்கு என்று என்னிடம் சொன்னாள். என்ன ஒரு மாதிரி இருக்கு, என்ன உடம்பு ஏதாவது சரியில்லையே என்று கேட்டேன். அவள் நீ எப்படி எடுத்துக்குவன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். தப்பா இருந்தா என்கிட்ட சொல்லிடு என்று என்னிடம் சொன்னார். நான் சொல்லுக்கா என்று சொன்னேன். ஒன்னும் இல்ல ஜானு, உனக்கே தெரியும் என் வீட்டுக்காரன் என்ன விட்டுட்டு போயிட்டான். எப்பவாவது ஒரு சமயத்துல கொஞ்சம் ஆசை ஜாஸ்தியாச்சுன்னா எனக்கு தலைவலி வந்துருது என்று சொன்னாள். நான் உடனே அப்போ உனக்கு தலை வலிக்குதா என்ன என்று கேட்டேன். அப்படியே உண்மையிலே ஆசை இருந்தால் தலைவலி வருமா என்று கேட்டேன். அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆசை வந்துருச்சுன்னா அது தலைவலியா மாறும். அது பயங்கரவலி கொடுக்கும். அந்த வழியை தாங்க முடியாது என்று என்னிடம் சொன்னார். எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். உன்கிட்ட ஏதாவது கேட்டா நீ செய்வ கேட்கலாமா என்று தெரியவில்லை, இருந்தாலும் கேட்கிறேன் என்றாள். இந்த தலைவலி தீரல இன்னிக்கு ஒரு நாள் என் கூட படுக்குறையா என்று என்னிடம் ஓப்பனாக கேட்டுவிட்டார். இப்பொழுது நான் அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். அவள் 5.2 அடி உயரம் கொண்டவள். சற்று அருமையான தேகம்தான் குரல், நல்ல இனிமையான குரல். பார்க்க வசீகரமான முகம் இல்லை என்றாலும் கூட வளமான உடல் அமைப்பை கொண்டவள். எனக்கும் அவள் கேட்ட பிறகு அவளுடன் இருக்க ஆசை வந்தது. ஆனால் அவளை பார்த்தால் மென்மையான குணம் கொண்டவள் என்பதால் அவளுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் வருமா என்று நம்மால் யூகிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொண்டவள். இதுவரையும் நான் அவர்களுடன் இச்சையோடு பார்த்ததில்லை. ஆனால் அன்று அவள் கேட்ட பிறகு நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கும் ஆசை இருக்கிறது, ஆனால் வெளிப்படுத்தி கொண்டதே இல்லை. முதல் முறையாக இவ்வாறு கேட்ட பிறகு எனக்கு அவளுடன் இருக்க ஆசை வந்துவிட்டது. என்ன ஆச்சு, ஏன் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேச மாட்டியே, என்ன திடீர்னு இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட கேக்குற என்று அவளிடம் கேட்டேன். நீ சொல்றது கரெக்டு தான், எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி இருந்ததில்லை. ஆனா சாயந்தரம் ஆச்சுனா இந்த மாதிரி உணர்வு ஜாஸ்தியா இருக்கு. அதுவும் உன்னை பார்க்கும்போது எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு தோணுது. பட்டானால் தப்பா எடுத்துக்குவியான்னு உன்கிட்ட நான் கேட்காமல் இருந்தேன். இது உண்மையிலேயே அதிக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது சுத்தமான கிடைக்காமல் போயிடுச்சுன்னா
அதோட வருத்தம் அவங்களுக்கு தான் தெரியும் என்று என்னிடம் கூறினாள். எங்களின் பேச்சு மிகவும் சர்வ சாதாரணமாக போய்கொண்டே இருந்தது. அவரிடம் நேரடியாக நான் கேட்டேன், நான் என்ன பண்ணனும் உனக்கு இப்போ? அவள் எனக்கு மேட்டர் பண்ணனும். அவ்வாறு சொன்னவுடன் நான் என் ஆட்டத்தை ஆரம்பித்தேன்.